மகா காளி மரங்கள் அடர்ந்த ஒரு காடு அந்த காட்டில் ஒரு குரங்கு கூட்டம் அந்த கூட்டத்தில் தனியே துள்ளி குதித்து குதூலமாக விளையாடி கொண்டிருக்கு ஒரு குரங்கு குட்டி மரக்கிளைகளில் மாறி மாறி தாவி விளையாடுகிற அந்த குரங்கு குட்டியினுடைய கண்களில் வளைந்து நெளிந்து போகிற ஒரு பாம்பு கண்ணில் படுது அது தன்னுடைய சிறு வாழ்க்கையில் இதற்கு முன்பாக பாம்புங்கிற ஒரு ஜீவராசியை அது பார்த்ததே இல்லை இது என்னடா ரொம்ப ஆசையாக அதிசயமாக பார்க்குது ஐ அது என்ன இப்படி வளைஞ்சி நெளிஞ்சி அழகாக போகுது பார்க்கறதுக்கே ஒரு வேடிக்கையாக இருக்க அது ஒரு மாதிரி வள வள கொலன்னு இருக்க அந்த பாம்பு போகிற திசையிலேயே வேக வேகமாக அந்த குரங்கு குட்டி தாவி தாவி ஓடி போய் அதை விரட்டிக்கிட்டே போகுது இந்த குரங்கு குட்டி விரட்டுவதை கண்டு அதுவும் வேகமாக ஓடுது ஆனால் இது என்ன பண்ணிச்சு ஒரு இளம் கன்று பயமறியாதுங்கிறது மாதிரி சிறுவர்களுக்கு வந்து அசட்டு துணிச்சல் உண்டுங்கிறது மாதிரி அந்த குரங்கு குட்டியும் அந்த ஒரு பாம்பை டக்குன்னு கையால் பிடிச்சிடுச்சு அந்த பாம்பு வந்து ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு பாம்பு ஆனால் இது அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் கையால் அது பிடிச்சது என்னவோ அந்த பாம்புனுடைய கழுத்தை பிடிச்சதுனால அந்த பாம்பால் இந்த குரங்கு குட்டியை கொத்த முடியல இருந்த பொழுதும் அந்த பாம்பு என்ன செய்து தன்னுடைய பலத்தை கொண்டு தன்னுடைய உடலால் வாழால் அந்த குரங்கு குட்டியினுடைய கைகளை சுற்றி வளைச்சி பிடிக்குது அப்படி வளைக்கும் போது இதுக்கு வழி எடுக்குது கத்துது அப்போ தான் அந்த குரங்கு இனம் எல்லாம் வந்து பார்க்குது ஆஹாஹா ஆஹா இது என்னடா போய் பாம்பை பிடிச்சிட்டே ஆபத்தை விலை கொடுத்து வாங்கியது போல் இப்படி நடந்து கொண்டு விட்டத இது அப்பயே கொஞ்சம் துடுக்காக இருக்கும் அப்பா அம்மா சொல்கிற பேச்ச கேட்குற பிள்ளையாக இது இல்லை கடைசியாக பார் பாம்பு புத்தில் கையை விட்டது மாதிரி ஆயிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த குரங்கு குட்டியினுடைய இனத்தில் இருக்கக்கூடிய மூத்தோர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க இப்படி போய் இப்போ நடந்துட்டியே நீ ஏதாவது கொஞ்சம் அடக்க உடக்கமாக இரு சொல்கிற பேச்சை கேளுன்னு நாங்கள் சொல்கிறப்பெல்லாம் நீ கேட்டியா இப்படி ஒரு மோசமான ஒரு நாகப்பாம்புனுடைய குட்டியை போய் பிடிச்சிருக்கிற அது கொத்துனா உடனே மரணம் அதை நாங்கள் யாரும் வந்து இப்போ உன் கையிலேருந்து அதை பிரித்து விட முடியாது என்னமோ உன் அப்படி முடியுது என்ன பண்ணுறது அப்படின்னு சுற்றி நிற்கக்கூடிய அந்த மூத்த குரங்குகள்லாம் ஒரு மூச்சி அழுதுட்டு ஒரு போதுமான அளவுக்கு அதனுடைய செயலை வந்து விமர்சனம் செய்துவிட்டு உதவுவதற்கு ஒன்றும் வழி இல்லை அப்படின்னு எல்லாம் விலகிவிட்டது அப்போ தான் இதுக்கு பயம் கவ்வி இது உடம்பெல்லாம் வேர்த்து போய் பயமும் பீதியும் ஏற்பட்டு அப்போ நம்ம கதி இந்த பாம்போட முடிஞ்சு போச்சு இந்த பாம்பை நம்ம விட்டாலும் கொத்திடும் விடலைனாலும் அந்த வாளால் முறுக்கி கொண்டே அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த கைப்பிடியிலிருந்து கயட்டி கொள்வதற்கு அது முந்தினாலும் குரங்குக்கு மரணம் குரங்கு அவசரப்பட்டு விட்டாலும் குரங்குக்கு தான் மரணம் இப்படி இரு வழி பாதையிலையும் அதுக்கு ஆபத்தாக முடிவு நோக்கி இருக்கு மெல்ல மெல்ல தன்னுடைய பலத்தின் பலத்தை கொண்டு போராடி போராடி இறுதியில் அது களைப்பை அடைந்து விட்டது கண்கள்லாம் சோர்வு தட்டுது அப்படியே திரும்பி பார்க்குது எட்டிய தூரம் வரை தன்னுடைய உறவினர்கள்லாம் விலகி நிற்கிறாங்க ரொம்ப தூரத்தில் மரக்கிளைகளில் தன்னுடைய சொந்த பந்தம்லாம் உட்காந்து குட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கு சரி நம்ம கெதி அவ்வளவு தான் அப்படின்னு கவலையோடு அந்த குரங்கு குட்டி கையில் இருக்கும் பாம்போடு போராடிட்டு இருக்கும்போது அந்த காட்டு வழியாக ஒரு முனிவர் வர்றார் அவர் இந்த காட்சியை பார்த்துட்டு கிட்ட வந்து அந்த குரங்கு குட்டிகிட்ட சொல்றாரு ஏன் அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற விடு அப்படிங்கிறார் அந்த முனிவர் வந்து இந்த குரங்குகிட்ட பேசினதும் அந்த குரங்குக்கு ஒரு சின்ன சந்தோஷம் ஏற்படுது எப்படி விடுறதுங்க அது விட்டோன்னா கொத்திடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு குரங்கு குட்டி கேட்குது அதை விடு அது செத்து ரொம்ப நேரம் ஆகுதுன்னு அந்த முனிவர் சொல்றார் செத்துடிச்சா அப்படின்ட்டு போது தான் தெரியுது இது இறுக்கமாக பிடித்து கொண்டு நீண்ட நேரம் போராடிய போதே அந்த பாம்பு இறந்து போச்சு அந்த பாம்பு இறந்து விட்டதுங்கிறத தெரியாமலேயே அந்த நினைவுகள்லேயே இது விட்டோம்னா நம்மளை குத்திடுங்கிற அந்த ஒரு நினைவோடையே நீண்ட நேரம் அதோடு போராடிட்டு இருக்கு இது அந்த முனிவர் வந்து சொன்ன பிறகு கையை உதர்ணிச்சு பாம்பு விழுந்துட்டு அப்பாடா தப்பிச்சோண்டா அப்படின்னு அந்த முனிவருக்கு நன்றி சொல்லும்போது இதுமே நீ வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு நடந்துக்க போயிட்டு வான்னு அவர் விட்டுறார் இந்த கதை வந்து பலரும் நீங்கள் கேள்விப்பட்ட ஒரு கதையாகத்தான் இருக்கும் அடியென்னு ஏதோ ஒரு இடத்துல இதை படித்த ஒரு நினைவு இந்த குரங்கு குட்டி கையில் இருந்த பாம்பு செத்து விட்டது கூட தெரியாமல் எப்படி மன வேதனையோடு மிகுந்த துயரத்தோடும் சோகத்தோடும் மரண பீதியோடும் அது அந்த நிமிடங்களை கடந்துக்கிட்டு இருந்ததோ அது மாதிரி மனித வாழ்க்கையிலையும் மனக்கவலைகள் வந்து மனிதனை வந்து ஆக்கிரமித்திருக்கும் அந்த கவலைகளில் பல வந்து ஏற்கனவே செத்து போன கவலைகளாக இருக்கும் அந்த கவலைகளை மனிதர்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கவலைக்கு எந்த உயிரும் இருக்காது அது ஒரு கவலையாக ஆளுமை பண்ணுவதற்கான ஆற்றலையும் சக்தியும் அது ஏற்கனவே இழந்திருக்கும் அது ஒரு முன்னாள் கவலைன்னு வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட அந்த கவலைகளையும் கூட மனிதர்கள் தங்களுடைய மனசுல சுமந்து கொண்டே போவாங்க மானுட வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கட்டும் கவலையா இருக்கட்டும் ரெண்டுக்குமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஆயுள் உண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் முதலாக ஒரு திருமணத்தை சந்திக்கிறான் ஒரு குழந்தை பேரை சந்திக்கிறான் முதல் முதலாக ஒரு வெளிநாட்டு பயணம் போகிறான் இதெல்லாம் வந்து ஒரு இன்பமான மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அப்படின்னா அந்த ஒரு அனுபவமும் அந்த ஒரு நிகழ்வுமே வாழ்நாள் முழுமைக்கும் மகிழ்ச்சியான உணர்வுகளை தந்து கொண்டே இருக்குமா ஒரு குறிப்பிட்ட காலம் தரும் அதன் பிறகு அது ஒரு முன்னாள் மகிழ்ச்சியாக மாறிடும் ஆமாங்க நான் கூட எனக்கு கூட அப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக மாறிடுவோம் இல்லை அந்த சந்தோஷத்தையே இப்போ நீங்கள் நினைச்சிங்களேன் அந்த மகிழ்ச்சியிலே இப்போயும் வாழலாமே அப்படின்னு அதுதான் முடிஞ்சு போச்சேங்க இப்போ எப்படி வாழ்கிறது அதை நினச்சி இப்போ புது மகிழ்ச்சி ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறோம் அப்படின்னு எண்ணுகிறோம் இல்லையா அது மாதிரி ஒரு கவலைகளும் அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த கவலை நீங்கிவிடும் நீர்த்து போய்விடும் புதுசு புதிது புதிதாக மகிழ்ச்சியும் கவலையும் வருது இல்லை அந்த நீர்த்து போன கவலைகளையே நாம் நினைத்து நினைத்து மேலும் கவலை கொள்வதும் துன்பப்படுவதும் எந்த வகையிலும் அது ஒரு பயனற்ற ஒன்று அது ஒரு காணல் நீர் தான் அது அப்படியான நீர்த்து போன கவலைகளை நினைத்து வருந்துவதும் அதை ஏதோ ஒரு வகையில் சரி பண்ணுவதாக எண்ணி போராடி கொண்டிருப்பதுமே மனோரீதியான போராட்டங்களை மிகுதிப்படுத்துமே ஒழிய தீர்வை நோக்கி அழைத்து செல்லாது இளமை என்கிற ஒரு புள்ளியிலிருந்து முதுமை என்கிற ஒரு புள்ளியை நோக்கி பயணம் நடக்குது மாறுதல்கள் தொடங்கி கொண்டே இருக்குது தொடக்கம் இளமை என்கிற ஊர் முடிவு முதுமை என்கிற ஒரு ஊர் ஒரு நீண்ட பயணம் இடையில் நடந்திருக்கும் முதுமை அடைந்து விட்டவன் தன்னுடைய இளமையை எண்ணி பார்த்தாலோ தேடி பார்த்தாலோ அங்க இருக்காது அது முடிந்து போன ஒன்று நினைத்து பார்த்தால் இயக்கம் கொள்ள வைக்கும் ஆனா திரும்ப எடுக்க முடியாது அது மாதிரி இந்த மானுட வாழ்க்கையில மனசுக்குள்ள பல விஷயங்கள் வந்து நாம் அறிந்து அறியாமல் பிடித்து விட்ட பாம்புகளாகவோ அல்லது ஒரு மனம் மலர் கொத்துகளாகவோ நம் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தவைகள் ஒரு காலகட்டத்தில் அது இறந்து போய்விடுகின்றன அது நீர்த்து போய்விடுகின்றன ஆனால் அதன் பிறகும் அதையே எண்ணி நாம் வந்து கவலை கொள்ள முடியாது அதையே எண்ணி மகிழ்ந்து கொண்டு இருக்க முடியாது புதிது புதிதான விஷயங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் அல்லது நாம் அதை நோக்கி பயணித்து கொண்டே இருப்போம் நீண்ட நெடிய வாழ்க்கை வாழ்ந்த வயோதிகர்களை போய் நீங்கள் ஒரு பத்து பேரை சந்தித்து ரொம்ப தீர்க்கமான ஒரு கேள்வி கேட்டு பாருங்க எண்பத்தஞ்சு வயசு வாழ்ந்துருக்குறீங்க தொண்ணூறு வயசு வாழ்ந்துருக்கிறீங்க நூறு வயது வாழ்ந்துருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னமோ நினச்சிருப்பீங்க அதெல்லாம் நடந்துதான் அடைஞ்சிங்களா அல்லது இந்த உலகத்தில் வந்து பெரிய விஷயங்கள் நடந்துடும் மாயாஜாலங்கள் நடந்துடும் பெரிய மாற்றங்கள் வரும் சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக அப்படிங்கிற கனவுகளோடு உங்கள் இளமையை தொடங்கியிருப்பீங்க இந்த முதுமை காலத்தில் அதெல்லாம் யோசிச்சா அதெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கா அடைஞ்சிட்டீங்களா அப்படின்லாம் ஏதாவது கேட்டு பாருங்க வாழ்க்கை மிக ஆழமாக ஆய்ந்து தோய்ந்து வாழ்ந்தவர்கள் கடைசியில் என்ன சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் அப்படி இப்படியே தான் இருக்கு ஒரு மன பிரம்மை மாயைகள் தான் நம்மளை வந்து ஆட்டு எல்லாம் அதுவாக அது அதுவாக நடந்துகிட்டு இருக்கு நாம் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கு ஏதோ நடந்துருது ஏதோ கடந்து வந்துட்டோம் அப்படி கூட்டி கழித்து பார்த்தா சரிதான் போ அப்படின்னு தான் சொல்ல தோணுகிறது என்பதுதான் பெரும்பாலருடைய மனோநிலையா இருக்கும் இந்த ஆக இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிகுந்த மாயைகளால் சூழப்பட்டிருக்கிற இந்த மானுடம் என்பது கண்கட்டி வித்தை போல காலம் நம்மளை நகர்த்திக்கிட்டே போகும் நாம் எதையாவது யோசித்து எதிர்பார்த்து அது நடக்கும் நடக்கலைங்கிற ஏமாற்றங்கள் இப்படியெல்லாம் கலந்ததாக இருக்கும் இப்படியான இந்த மாய வலையக்குள் எந்த நிலையிலும் சிக்காமல் சிதறாமல் சிரமம் இல்லாமல் வாழணும்னா எந்த நேரத்திலையும் மாயைகள் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்கிற நாம நடப்பதெல்லாம் நன்மைக்கு நடக்கும் எதுவும் நம்மால் ஆவதில்லை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய முன் எழுதப்பட்ட கணக்குகளால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதான சிந்தனை ஓட்டங்களை அவ்வப்போது நாம் நினைவுபடுத்தி கொள்கிற போது பெரும்பாலான பிரச்சனைகளும் கவலைகளும் இயல்பாகவே இறந்து போய்விடும் நீர்த்து போய்விடும் நன்றி